Friends, opportunity for all cannot be guaranteed as long as there are artificial concepts of high and low or ours and theirs in society. The Union Government is taking effective steps to rid the country of corruption and nepotism. Any person who has cheated or looted the country shall be brought to the justice. This is regardless of whether he is in India or abroad. The Union Government's efforts against corruption has created a star from Chennai to Delhi. All those who were used to making deals in government contracts, defense deals and welfare schemes are now facing the music. That is why they are all coming together. They say that keeping aside all other considerations, they must unite to remove this watchman. Nanbargale, anaitthu makkalukkumana vaippukal uttaravadam seyyapada vendumanal, seyarkaiyaga naam yerpaduthirukkindra uyarvu thaazhvu nammavar mattravar என்கின்ற எண்ணங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்றும் சொந்த நலன்களுக்காக செயல்படுவதிலிருந்து நாம் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். எவர் ஒருவர் இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறார்களோ, கொள்ளையடித்திருக்கிறார்களோ, அவர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி, நீதிக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். ஆகவேதான் மத்திய அரசாங்கமானது ஊழல் மற்றும் எதிராக எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சென்னையிலிருந்து டெல்லி வரை மிகப்பெரிய பதட்டத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள், அரசாங்கத்தினுடைய கான்ட்ராக்டில் டிஃபென்ஸ் ஒப்பந்தங்களிலே மக்களுடைய வாழ்வு முன்னேற்ற திட்டங்களிலே யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்கள் இப்பொழுது அதற்கான பலனை உணரத் துவங்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைத்து விடுவோம், இந்த நாட்டின் காவலனாக இருப்பவனை நீக்கி விடுவோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Friends, however big a group they form out of fear and negativity, Narendra Modi will stand firmly with the poor. And I call upon the people of Madurai and the youth of Tamil Nadu to reject these forces of negativity.